ரீசெண்டாக டெட்பூல் 3க்கான ஷூட்டிங் ஒர்க்ஸ் போயிட்டு இருக்கிற அந்த சமயத்தில் நிறைய இமேஜஸ்லாம் லீக் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹியூ ஜாக்மேன் வுல்வரினும் டெட்பூலுக்கும் அக்யூரேட்டாக காமிக் அக்யூரேட்டாக ஷூட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. டெட்பூலுக்கு சொல்ல தேவையில்லை, முன்னாடி தான் அப்படி தான் காமிச்சிட்டு இருக்காங்க. பட் இந்த இடத்துல வுல்வரினுக்கு சொல்லி ஆகணும், காமிக் அக்யூரேட்டாக பக்காவாக காமிச்சிருந்தாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒரே ஒரு குறை தான், அந்த இடத்துல ஆர்ம்ஸ் தெரியற மாதிரி காமிச்சிருக்கலாம், பட் கண்டிப்பாக நல்லா தான் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோவில் பார்க்கும்போது நம்ம வுல்வரினுக்கும் டெட்பூலுக்கும் பயங்கரமான ஒரு ஃபைட் நடந்துட்டு இருக்குது. அந்த ஒரு ஃபைட்டை பார்க்கும்போது ஒல்வரி நம்ம டெட்பூலை போட்டு போராட்டி எடுக்கிறதா தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி தான் காமிச்சிருந்தாங்க. வதம் பண்ணுற மாதிரி முட்டியில் வச்சு அவர் வயிற்றெல்லாம் புலக்கிற மாதிரிலாம் ஒரு சீக்வன்ஸ் இருந்திருக்குது. பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. எனக்கு தெரிஞ்சு டெட்பூலுக்கும் அவருக்கும் பயங்கரமான ஃபைட் நடக்கும்னு நினைக்கிறேன். எப்படி நம்ம அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவில் டீஸ் பண்ணியிருந்தாங்களோ அதே மாதிரி இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணப்படுது. எனக்கு தெரிஞ்சு மார்வல் ஸ்டுடியோ சாண்டியாகோ காமிக்கான் அட்டன் பண்ணாங்கன்னா இந்த ஒரு ஃபுட்டேஜை ப்ராப்பரான ஒரு ஃபுட்டேஜாக ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஏன்னா இப்போ லீக்டு தானே கிடச்சிருக்குது, அது ஒரு ப்ராப்பராக ஒரு டீசர் மாதிரி கூட அவங்க விடுறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பாருங்க. பட் தரமான ஒரு ஃபீஸ் நம்ம காத்துட்டு இருக்கு தான் நினைக்கிறேன். June 4, 2024 ஸ்க்ரீனில் இவங்களோட பிளாஸ்ட்டை பார்க்குறதுக்கு எத்தனை பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் ஃபயர் விட்டு காமிங்க.